நம்ம முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 12th ஸ்டாண்டர்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் அசஸ்மெண்ட்டை அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆர்டர் காப்பி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். 3 பக்கங்கள் கொண்ட ஆர்டர் காப்பியை ரிலீஸ் பண்ணியிருக்காரு, வாங்க பார்க்கலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆனதுனால தனியாக ஒரு குழு அமைச்சு அதற்கான ஆல்டர்னேட்டிவ் அசஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எப்படி மார்க் கன்சிடர் பண்ண போகிறாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 10th மார்க், 11th மார்க், அப்புறம் 12th மார்க் மூணையுமே கன்சிடர் பண்ணுறாங்க. மூணையுமே கன்சிடரேஷனுக்கு எடுத்து எல்லாத்துக்குமே தனித்தனி வெயிட்டேஜ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 5 சப்ஜெக்ட்ஸ் எழுதியிருப்பீங்க. அந்த 5 டாப் 3 சப்ஜெக்ட்ஸ், அதாவது எந்த 3 சப்ஜெக்டில் நீங்கள் அதிகமாக மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த 3 சப்ஜெக்ட்ஸை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணி அப்புறம் 50% வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க, சரிங்களா. ஸோ உங்களோட 10th மார்க்கில் டாப் 3 சப்ஜெக்ட்ஸோட மார்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 50% கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ். 10th பப்ளிக் எக்ஸாம் மார்க்கில் 50% வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இங்கே கொடுக்க போகிறாங்க. அதே போல் 11th மார்க்கை பொறுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 11th 6 சப்ஜெக்ட்ஸ் எழுதியிருப்பீங்க. அந்த 6 சப்ஜெக்ட்ஸோட தியரி மார்க்ஸ் மட்டும், தியரி மார்க்ஸ்னால் 70 மார்க்ஸ்க்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் எழுதியிருப்பீங்க, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் 90 மார்க்ஸ்க்கு எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த தியரி மார்க்ஸை மட்டும் எடுத்து அதை ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே ஏற்ற மாதிரி 20% வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்படிலாம் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ், மேக்ஸ்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த சப்ஜெக்ட் எடுத்து 20% கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக 12th பொறுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 12th ப்ராக்டிகல்ஸ் வந்து 20 மார்க்ஸ் இருக்குது, கரெக்ட் தானே. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல்ஸ்னு பொதுவாகவே உங்களுக்கு இன்டர்னல் மார்க் போடுவாங்க, அந்த 10 மார்க்ஸ். ஸோ அந்த 10 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அட்டனன்ஸ் மார்க் இருக்கும், அப்புறம் நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எழுதின யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே கலந்ததாக இருக்கும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 30% வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதை பாருங்கள், இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. 12th வகுப்பில் ஒவ்வொரு பாடத்திலும் செய்முறை தேர்வு 20 மார்க்கும் அகமதிப்பீடு இன்டர்னல் மார்க்ஸ்னு இருக்கும், பொதுவாகவே இருக்கும், சரிங்களா. நீங்கள் வந்து 90 மார்க்குக்கு தான் மொத்தமே எழுதுவீங்க, அது போக மிச்ச 10 மார்க்ஸ் இன்டர்னல் இருக்குல்ல அதுதான். ஆக மொத்தம் 30 பெற்ற மதிப்பெண் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அதாவது ப்ரோ இது மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுகளுக்கு தான் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜின்னு, மற்ற காமர்ஸ் சப்ஜெக்ட் ஆகட்டும் தமிழ் இங்கிலீஷ்க்குலாம் ப்ராக்டிகல் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இன்டர்னல் 10 மார்க்ஸை மட்டும் அப்படியே 30 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க, சரிங்களா. அந்த இடத்துல ப்ராக்டிகல்ஸ் இல்லாமல் இன்டர்னல் 10 மார்க்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணிப்பாங்க, கன்வர்ஷன் பண்ணிப்பாங்க, சரிங்களா. அதே போல் ஒரு சில ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 12th ப்ராக்டிகல்ஸ் வந்துட்டு நடைபெறலை, கொரோனா காரணங்களால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணல. ஸோ ப்ராக்டிகலுக்கு ஆப்சண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த ப்ராக்டிகல் ஆப்சண்ட்டோ அப்போ உங்களுக்கு வந்து 11th நீங்கள் ப்ராக்டிகலில் பப்ளிக் ப்ராக்டிகல் என்ன மார்க் வாங்கினீங்களோ அதை அப்படியே வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு கன்சிடர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிப்பாங்க. ஒருவேளை இஃப் சப்போஸ் 11th 12th ரெண்டுத்தோட ப்ராக்டிக்கல்லையுமே நீங்கள் கலந்துக்கல அப்படின்னா ஆப்சண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதர் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது கன்வர்ஷன், அந்த எக்ஸ்ட்ராபொலேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. அடுத்து அதே போல் 11th வந்து நீங்கள் ஏதாவது அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 20% கன்சிடர் பண்ணுறாங்க பாருங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களோட 11th மார்க் வந்து 35 அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி இப்போ 12th மார்க் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. யாருமே ஃபெயில் ஆகாத மாதிரி தான் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் 11th அரியர் வச்சுருந்தாலும் சரி, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆல் பாஸ் தான் போட போகிறாங்க, ஓகே. கடந்த ஆண்டு 11th வகுப்பில் எழுத்து தேர்வில் ஏதேனும் பலன்கள் தோல்வி அடைந்திருந்தாலோ, தேர்வு எழுதாத நிலை இருந்திருந்தாலோ, மாணவர்களுக்கு தற்போது அத்தேர்வுகள் மீண்டும் எழுத வாய்ப்பில்லாத நிலையை கருத்தில் கொண்டு 35 விழுக்காடு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி அந்த 11th அந்த 20% இருக்குல்லப்பா, ஸோ அந்த இடத்துல 35 அப்படிங்கிறத போட்டு அதை 20% கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததாக 11th வகுப்பு எழுத்து தேர்வு, அகமதிப்பீடு செய்முறை தேர்வு மற்றும் 12th வகுப்பு அகமதிப்பீடு செய்முறை தேர்வு ஆகிய தேர்வு எழுதாத ஒன்றில் கூட கலந்து கொள்ளாத மாணவர்கள் தனித்தேர்வுகளாக தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் டோட்டலாக ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க, எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எக்ஸாம் வந்து வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த தனித்தேர்வர்கள், அரியர் மாணவர்கள்லாம் இருக்காங்களே, ஸோ ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்துட்டு தனியாக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே போல் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் யாராவது எழுதணும்னு நினச்சிங்களா, லைக் நான் வந்து இந்த ஸ்கீம் எனக்கு பிடிக்கலை, நான் வாங்கின மார்க்கெல்லாம் எனக்கு பிடிக்கலை, ஸோ எனக்கு வந்து இன்டர்னல் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வைங்க, இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்லாம் வேண்டாம், எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக மீண்டும் ஒரு தேர்வை எழுதி கொள்ளலாம்.